ஒரிசாவின் பால்சோர் மாவட்டத்தில் வசித்து வருபவர் சுக்ரி. இவரது மகள் ஹிஃபானி கடந்த 12ஆம் தேதி நாக்ராம் கிராமத்தில் பாலம் ஒன்றின் கீழ் இருந்து ஹிஃபானியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரை கற்களால் அடித்தும் ஆயுதங்களால் தாக்கியும் கொலை செய்துள்ளனர். இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. தனது மகளை கொலை செய்ய தாயே கூலிப்படை அமைத்து இருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. ஷிஃபானி சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது சுக்ரிக்கு பிடிக்கவில்லை. இந்த தொழிலை விட்டுவிட்டு வரும்படி மகளிடம் சுக்ரி கூறியுள்ளார். ஆனால் அதில் பலனில்லை. இதனால் ஆத்திரத்தில் தனது மகளை கொலை செய்ய சுக்ரி முடிவு செய்துள்ளார். இதற்காக பிரமோத் ஜெனா என்பவரை தொடர்பு கொண்டு ஷிஃபானியை கொலை செய்ய கூலிப்படை அமைத்துள்ளார். இதற்காக ரூபாய் 50,000 தருவது என முடிவானது. ஜெனாவிடம் அட்வான்ஸாக சுக்ரி ரூபாய் 8,000 கொடுத்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. போலீசார் ஜெனாவையும் மற்றும் அவரது கூட்டாளி 2 பேரையும் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. ஒடிசாவில் தனது மகளை தாய் ஒருவர் கூலிப்படை அமைத்து கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.